கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஏப்ரல் 17. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேவ ஆசீர்வாதமும் வல்லமையும் அவனை தொடர்ந்தது. இதனால் ஞானத்திலே அவன் வளர்ந்து தான் நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்ய தகுதியுள்ளவன் ஆனான். இவ்விதமாக ஆவியிலே அபிஷேகம் பெற்ற திருச்சபை யாரும் ஓர் அடையாளமானவர்களே அல்லவா? இந்த அபிஷேகம் தாவீது பெற்றது போல வெளித்தோற்றமானதாயிராமல் மறைவானதாகவும் தற்காலிகமாக ஆசீர்வாதங்களை அல்ல நிரந்தரமானதாகவும் இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அருளப்பட்டுள்ளது. இவர்கள் நாளுக்கு நாள் கிருபையிலும் ஞானத்திலும் அன்பிலும் வளர்ந்து பூர்ணப்பட்டு கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஸ்லாகத்தை பெற முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுப்பப்படுகின்றனர். யோவான் 14:16-17 என்பதே ஆமேன்.